Hey guy, என்ன சிறுகளே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் போட தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ சன்செட்டை மிஸ் பண்ணிட்டேன், சன்செட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு தாங்க இவ்வளோ நாற்று கிளம்புனா. அதுக்குள்ளே எங்கள் அம்மா பிடிச்சி வச்சு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஓப்பட்டு சாப்பிட சொல்லி உட்கார வச்சிருச்சு. ஸோ அந்த சன்செட் தெரியுது அவங்களுக்கு, முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு. ஸோ இதை பார்த்துட்டே நான் வண்டி ஓட்டிட்டு போகலாம், பெட்ரோல் போட அப்படின்னு நினச்சேன். பட் எங்கள் அம்மா இருக்காங்க பாரு, சன்செட்டை பார்க்க விடாமல் என்னை ஒப்பட்டு சாப்பிட விட்டுட்டாங்க. அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா, சம்திங் ஏதோ சொல்லுவாங்க வெளியில். பட் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒப்பட்டுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஒப்பட்டு சாப்பிட விட்டுட்டாங்க எங்கள் அம்மா, அதனால் சன்செட்டு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோல் போட தான் போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம அஸ்லானுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட போயிட்டுருக்கேன். எங்கே அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 3-4 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பெட்ரோல் போட போகிறதுக்கு. இங்கே பக்கத்தில் இந்தியன் பேங்க் இருக்குது, சரி இந்தியன் பங்க் இருக்குது. பட் நான் அங்கே வந்து போட மாட்டேன் எப்போவும். நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இதில் தான் போடுவேன், பாரத்தில் தான் போடுவேன். ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா பாரத்து தான் போயிட்டுருக்கேன். இதில் ரெக்கார்ட் பண்ணுறது தாங்க எனக்கு சவாலான விஷயமே. மைக் வேறு இல்லை, கோபுரில் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறது எனக்கு சவாலான விஷயமா இருக்குது. இது ஒன்று தாங்க பிரச்சனையே எனக்கு. பட் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் எப்படியாவது வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ஸ் எந்தளவுக்கு வரும்னு தெரில வீடியோவில், பட்டு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், சன்செட்டை மிஸ் பண்ணிட்டேன்ற ஒரு கவலை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் ஓரளவுக்கு சன்செட் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. பட் நான் இங்கே போட போகிறதில்ல, நான் பாரத் தான் போகிறேன். பட் பாரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே கார்டு ஸ்வைப்பிங் இருக்கா என்னன்னு தெரில. சன்செட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இயர்லியாக வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போவே 6:18 ஆச்சு. ஸோ இப்போவே இவ்வளோ அழகாக இருக்குன்றப்போ ஒரு 5:30, 5:40 பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அங்கே பாருங்கள், ஆக்சுவலாக அது வந்து மேகம்தான். அது அந்த மேகத்துக்கு நடுவில் அந்த சூரியன் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக அது மழையே கிடையாது, நம்ம மழை நினச்சிருப்போம். பட் ஆனால் அது மழை கிடையாது, அது ஒரு மேகம். மேகத்துக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அவ்வளோ அழகாக இறங்குது, சூப்பராக இருக்குது. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எப்போவும் பார்த்தீங்கன்னா நான் சன்செட் பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே நான் வீடியோ எடுத்ததில்லை மோட்டோ வ்ளாகிங்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பெட்ரோல் பற்றி பேச வருவோம். ஸோ பெட்ரோல் ஏன்டா இப்போ போட போகிற இவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ட்ரிப்பு எஃப் வருது இல்லைங்களா. ட்ரிப்பு எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வரில் இருக்கிறதா தான் கணக்குன்னு சொன்னாங்க எனக்கு. பட் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. அதனால தான் நான் பெட்ரோல் போட போகிறேன். கார்டு வேறு ஸ்வைப் ஆகுதா என்னன்னு தெரில. ஸ்வைப் ஆகலைனாலும் பைசா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூரில் லாஸ்ட்டாக கோயம்புத்தூரில் தான் டேங்க் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணேன். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பி 441 kilometers ஓடி இருக்குங்க. அப்போ ஆவரேஜாக எவ்வளோ வரும்னு கால்குலேட் பண்ணி நான் லாஸ்ட்டாக போடுறேன். ஆக்சுவலாக எப்படி பார்த்தாலும் 35 kilometers தருங்க, லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 35 தரும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஓட்டலாம், இன்னும் ஒரு 40-50 kilometers கூட ஓட்டலாம். பட் நான் அவ்வளோ ட்ரை ஆக்க விரும்பலை, ட்ரிப்பு எஃப்க்கு வந்துடுவோம். ஆவரேஜ் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 39 போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நான் 60 and 80 தான் பார்த்திங்கன்னா நான் ட்ரைவ் பண்ணேன், அதுக்கு மேலே நான் ட்ரைவ் பண்ணவே இல்லை. ரொம்ப பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்பீட் போனால் தான் பார்த்திங்கன்னா எனக்கு பெட்ரோல் ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ 60-40 அதிலே பார்த்திங்கன்னா நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு கிலோமீட்டர்ஸ் தருது. ஸோ அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ 442 kilometers ட்ரிப் ஏல ஆக்சுவலாக 15 liters கொடுக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா டேங்கே பார்த்திங்கன்னா 15 liters. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், 450 kilometers வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நான் போயிட்டு வர்றது பார்த்திங்கன்னா ஒரு 8 kilometers பக்கம் வந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் 450 kilometers வைக்கிறேன். ஆக்சுவலாக போதுங்க எனக்கு 450 kilometers பார்த்தீங்கன்னா 15 liters கொடுக்குதுன்றது வந்து எனக்கு போதுமானது தான். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு 15 liters நான் ஃபில் பண்ணுறேன்னா அப்படின்னு இல்லை, இப்போ டேங்கில் எவ்வளோ ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பெட்ரோல் பங்க்கும் வந்துருச்சு.
உக்ரைனில் பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமான போர் போயிட்டுருக்கு. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை ஏறிட்டே இருக்குது. பட் இன்றைக்கி பெட்ரோல் விலை என்னன்னு கூட எனக்கு இப்போ தெரியல. ஸோ போய் பார்த்தா தான் தெரியும் பெட்ரோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ இருக்குன்னு போய் பார்த்துருவோம். ஆனால் காடு தானா? காடு தான். டேங்க் ஃபுல் பண்ணியிருந்தேன். ₹102 நேற்று எவ்வளோ இருந்துச்சுன்னா ஏறல. எப்போ ஏறும் அதுவே பயமாக இருக்கு. இன்னும் 1 வீக் ஆயிடும் பெட்ரோல் விலை ஏறத்துக்கு. பார்ப்போம் எவ்வளோ டேங்க்கு. அப்படியே பில் எடுத்து கொடுத்தா அப்புறம் வரும் 12 லிட்டர் வரும்னு நினைக்கிறேன். போடுங்க போடுங்க பரவாயில்ல. 300 ரூபாய்க்கு போட்டு நீ பாட்டிருங்க. போதும் 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 பரவாயில்ல ஃபுல்லாகிடுச்சு. ஆ காடு தான். 12 லிட்டர் 12.620 லிட்டர். ஸோ 1296.45 ரூபா ஆயிருக்கு. இன்னைக்கு லிட்டர் 102.73 ரூபா. ஓகே ஆச்சா மகிழ்ச்சி. அந்த பில்லு மட்டும் எடுத்து வந்துடணும். யார் இருக்கானா? நன்றி. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 102.73 ரூபா. எங்கே இருக்கு யார்? எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு இங்கே இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் என்னடா எதுவுமே ஓடல. பேக் சைடு பார்த்திங்கன்னா 40. ஓகே எப்பவும் 40 தான் வைக்கிறடே எம்பா சுற்றாதரா. ஆக்சுவலாக இந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா சைலன்சர் பக்கம் நிற்கவே கஷ்டங்க. ஏன்னா அவ்வளோ ஹீட் அடிக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு டைம் நான் பட்டுட்டேன். கால் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சு. ஏன்னா பேண்ட்டு போடாமல் என்னடா இது எனக்கு வந்த சோதனை. ஓகே இன்னைக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா சவுண்டா எடுக்க சொல்லுதோ. டேய் ஆச்சா இல்லையாடா? 38-40 காட்டினே இருக்கு. ஏறுதா இல்லையா? ஏறிச்சின்னு நினைக்கிறேன். என்னாச்சா தெரில. ஆக்சுவலாக நான் ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால சவுண்டு ஒழுங்காக கேட்கல. 35 வைக்கிறேன் ஃப்ரண்ட்டில். ஆக்சுவலாக எவ்வளோ வைக்கணும்? 30 தானே வைக்கணும். 35 வைக்கிறேன். என்னன்னு பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் காற்று இல்லாமல் ஒழுங்காக ஓடாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் இவன் எங்கே போனா? ஐயோ ரொம்ப மேலே போயிட்டானோ. டே எங்கடா இருக்க? உனக்கு மண்டவோடு போகணுண்டா? இங்கே தான் இருக்கியா? ஆக்சுவலாக இவனுக்கு மண்டவோடு போட்டாச்சு. ஃப்ரெண்டில் போய் ஃபஸ்ட்டு மண்டவோட கழட்டணும். இவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. இங்கிட்டு இருக்கான். ஓகே இவனுக்கு மண்டோடு கழட்டியாச்சு. சாப்பாடும் போட்டுருவோம். சாப்பாடும் போட்டாச்சு. சாப்பிட்ருக்கான். 35 தான் இருக்கோ. ஏ என்னடா போதுமா உனக்கு சாப்பாடு? பர்றா
ஓகேங்க. ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்தாச்சு, மினியனுக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சிட்டாக பறக்கலாம். இது எப்படி மாட்டுறதுன்னு தெரியல, தெரிஞ்ச அளவுக்கு மாட்டியிருக்கேன், மன்னிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப் எஃப்ஐ வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். 443 கிலோமீட்டரு. ஆக்சுவலாக 12 லிட்டர் தான் போட்டிருக்கு, ஏன்னா 3 லிட்டர் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது எனக்கு. அப்படின்றப்போ இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர் ஓட்டலாம் ஆவரேஜாக. அப்படி பார்த்தா 500 கிலோமீட்டரே தரும். நான் ட்ரிப் ஏவை பார்த்தீங்கன்னா ஜீரோ பண்ணிட்டேன். ட்ரிப் ஏ ஜீரோ ஆயிடுச்சு. ட்ரிப் பி பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஏ ஜீரோ, ட்ரிப் பி பார்த்தீங்கன்னா ஜீரோ பண்ணிடுறேன். இது ட்ரிப் எஃப்க்கு மாறிடுச்சு. ட்ரிப் எஃப்பும் ஜீரோ போட்டுருவோமா? அது ஆக மாட்டிருக்கே. ட்ரிப் பி வந்து ஜீரோ ஆயிடுச்சு. ஓகே, இது ட்ரிப் ஏலே வச்சுப்போம். ஆக்சுவலாக இதோட இது எவ்வளோ வரும் பார்க்க, இன்னும் ஒரு 3 நாள் ஆகிடுங்க இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ ட்ராவல் ஒன்றும் இப்போதைக்கு நான் பண்ணல, அதனால தான் பார்த்திங்கன்னா இன்னும் 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ வீட்டிலேருந்து எங்கேயும் ட்ராவல் போக முடியல. இருக்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்னால் எடிட் பண்ணவே முடியல, ஏன்னு தெரில. கோபுரம் எடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே ஸ்டக் ஆகிடுது. இப்போ எடுக்கிற வீடியோ எப்படி என்ன சொதப்ப போகுதுன்னு தெரில. சொதப்பாமல் இந்த வீடியோவாவது கரெக்டாக வந்துச்சுன்னா நாளைக்கு அப்லோட் பண்ண கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்ரோல், ஸோ உக்ரைனில் பார்த்திங்கன்னா பயங்கரமான போர் போயிட்டுருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருந்து இந்திய மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களும் பாதிக்கப்பட்டுருக்காங்கன்றது ஒரு பக்கம். இதெல்லாம் போக ஏன் பெட்ரோல் விலை இவ்வளோ ஏறிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது தாங்க காரணம். ஸோ உக்ரைனில் பார்த்தீங்கன்னா போர் போயிட்டுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ரொம்ப ஹையில் போயிட்டுருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏறலை, பட் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ யூஎஸ் பிரகாரம், யூஎஸ் ரேட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா $5, $4, $8 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா $6 வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏறிட்டுருக்கு. ஸோ நம்ம ஊர் பைசா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா $5 இன்றைக்கி 70 ரூபா நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா கூட எவ்வளோ ஆச்சுங்க, கணக்கு போட்டுக்காங்க. $5 எவ்வளோ ஆகும் ஓகேங்களா? இந்த மாதிரி ரேட்டு பார்த்திங்கன்னா ஏறிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அந்த ரேட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நான் பெட்ரோல் போடுற இடத்துல பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேட்டேன், எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இன்னொரு 1 வீக்கில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை பார்த்திங்கன்னா ஹை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோல் இப்போ ஃபுல் டேங்க் அடிச்சிட்டேன். எதுக்குன்னு எனக்கு இது வந்து இன்னொரு 1 வீக் பக்கம் வரும், அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ ஏறினாலும் போட்டு தான் ஆகணும், அது வேறு விஷயம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுக்கு நான் போட்டேன். ரொம்ப ஸ்லோவில் தான், 60ல் தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இதில் 60 to 80 மெயின்டைன் பண்ண அப்படின்னா 15 லிட்டருக்கு எனக்கு தாராளமாக பார்த்தீங்கன்னா 550 கிலோமீட்டர் பக்கமே வரும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஓகே தாங்க. இவனோட கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இவனோட சிசிக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மைலேஜ் கொடுக்குறது வந்து எனக்கு ஓகேவாக தான் தெரியுது. பட் அவங்கவுங்க ஓட்டுறதை பொறுத்து தான் மைலேஜ்ன்றது கணக்கிடப்படுது. ஏன் அப்படின்னா ஆவரேஜாக 30 தான் சொல்கிறாங்க, 30 to 35 போதுங்க. அதுவே எனக்கு போதுமானது தான் எனக்கு. ஆக்சுவலாக அது நமக்கு வந்து செட் ஆகாது ஒன்று தான், பட் இருந்தாலும் இவனை பொறுத்த வரைக்கும் அந்த மைலேஜ் வந்து ஓகே தான். இதெல்லாம் போக இவன் அஸ்லான், ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மைலேஜ் ஓகே தான். ஓகேங்க, பெட்ரோல் வந்து போட்டாச்சு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாராவது பெட்ரோல் போடணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இவனுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணி தாங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் என்னமோ தான் பார்த்தீங்கன்னா 100, 200 நான் போட்டேன். அதுக்கப்புறம் இவனை வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் மட்டும்தான் பண்ணுறேன். ஏன்னு தெரில, ஏன்னா இந்த 100 to 200 போட்டினா நமக்கு செட் ஆக மாட்டேருக்குது. ஒரு 2 முறை தான் போட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட சும்மா லோக்கலில் சுத்தும் போது அது எனக்கு தேவைப்பட்டது. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னானாலும் பரவாயில்ல, டேங்க் எப்போவுமே ஃபுல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவும் பார்த்திங்கன்னா நான் டேங்க் ஃபுல் பண்ணி தான் போடுறேன். இவனுக்கு எப்போவும் டேங்க் ஃபுல் பண்ணிக்கிறேன். இவனும் பார்த்திங்கன்னா என் மனசு நிறைவே வச்சுக்கிறான். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் 1 மாதம் ஆகுது, நான் நைட் ட்ராவலும் வந்திருக்கேன், பகல் ட்ராவலும் வந்திருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாகவும் போயிருக்கேன். அவ்வளோ வைப்ரேஷனும் வருவாங்க இவன், வைப்ரேஷன் இல்லாமல் இருக்க மாட்டான். அப்படி இருந்தும் கூட பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இவன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கான். ஏன் அப்படின்னா
என்ன எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அடி வாங்காத அளவுக்கு இவன் என்ன என்ன பார்த்துக்கிறான். ஒரே ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு காரில் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் இடிச்சிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பீடெல்லாம் போலீங்க, அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது, என்னால் ஸ்டேபிள் பண்ண முடியல. ஏன்னா பின்னாடி பேக் மாட்டிகிட்டு இருந்தேன்னா அதனால் பார்த்தேன், அது ஒரு பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிச்சு, கீழே விட்டுட்டேன் நான். ஆக்சுவலாக இப்படி நின்றுட்டு இருந்தேன், அப்படியே விட்டுட்டேன், கீழே காரில் கொண்டு போய் இடிச்சிட்டேன். கீரில் இருந்துட்டு சடான கிளச்சு விட்டுட்டேன் பாருங்கள், கொண்டு போய் இடிச்சிட்டேன். ஆக்சுவலாக பெருசெல்லாம் ஒன்றும் அடிப்படலை, பட் இருந்தாலும் ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட்டில் இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொண்டு போய் இடிச்சிது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டெலாம் வர்றதெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டும் போது மட்டும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். ஏன் அப்படின்னா நம்மளால் யாருக்கும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, யாரால நமக்கும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன் நான். ஸோ அது ஒன்று தான் எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வண்டி ஓட்டும் போது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, யாரால் எனக்கும் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். அது ஒன்று தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு தான் போவேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்மெட் போட்டு போங்க, அதுதான் ரொம்ப சேஃபும் கூட. ஏன் அப்படின்னா ஹெல்மெட் நம்ம உயிரை மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பத்தோட உயிரையும் காப்பாற்றுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம நம்மளை நம்பியும் யாராச்சும் நம்ம ஃபேமிலியில் இருப்பாங்க. ஸோ அதனால் சொல்ல வர முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் போட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு போ, அவ்வளோதான் வந்தாச்சு, நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், பாய் பாய், நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.